குட் ஈவினிங் எவ்ரி ஒன். கடைசியாக வந்து இந்த மியூசிக் வீடியோ நாங்கள் முடிச்சிட்டோம், லான்ச்சும் பண்ணிட்டோம். இதுக்கு பின்னாடி ஒரு 1 இயருக்கான ஒர்க் இருக்கு. இதுக்கு 1 இயருக்கு நாங்கள் பாகுபலி ரேஞ்சுக்கெல்லாம் ஒன்றும் நாங்கள் எடுக்கல. ஒரு ஏன்னா நாங்கள் ஃபீச்சர் ஃபிலிம் டெக்னீஷியன்ஸ் இதில் இன்வால்வ் பண்ணனால எங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. ஸோ சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி இதே பக்கத்தில் இருக்க ஏவிஎம்ல வந்து நாங்கள் வந்து எங்களோட 2 ஷார்ட் ஃபிலிம்ஸ் நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணோம் அப்போது ஒரு க்ரௌட் மூலமாக. அப்போது எங்களுக்கு ஆக்சுவலாக நான் இப்போ பேசும்போது ஓரளவுக்கு மைண்ட் கிளியர் ஆச்சு. இப்போ நான் ஸ்டேஜில் உட்கார வரைக்குமே இதெல்லாமே கரெக்டாக போதா இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு தான் எனக்கு டென்ஷன் இருந்துச்சு. ஸோ அப்போ அதை விட டபுள் டென்ஷன் இருந்துச்சு. ஸோ ஃபைனலி த மொமெண்ட் இஸ் ஹியர். ஸோ தேங்க்யூ ஸோ மச் இப்போ எல்லோரும் வந்தவங்க எல்லாத்துக்குமே தேங்க்யூ. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு இது வந்து ஆக்சுவலாக ஒரு 3 இயர்ஸாகவே எங்களுக்கு ஒரு பிளான் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து நாங்கள் ஒரு அந்த 2 ஷார்ட் ஃபிலிம்ஸ் நாங்கள் ஸ்க்ரீன் பண்ணதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து ஒரு எனக்கு சோனி மியூசிக்கில் வந்து நெஞ்சோட சேர்த்துன்னு ஒரு மியூசிக் வீடியோ வந்துச்சு. அல்ஃபோன்ஸ் புத்திரன் டைரக்ட் பண்ண ஒரு மியூசிக் வீடியோ. அந்த மியூசிக் வீடியோ பார்த்துட்டு எனக்கு ஒரு ஓகே ஒரு குவாலிட்டியான மியூசிக் வீடியோ பண்ணி சோனியில் ரிலீஸ் பண்ணணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பகல் கனவு கண்டேன். அப்போ வந்து எல்லோரும் வந்து நீ போட்டது யூடியூப்லேயே வந்து நிறைய பேர் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போட்டாங்க, நீ சோனியிலலாம் எங்கே கொடுக்க போகிறேங்கிற மாதிரி தான் வந்துச்சு அப்போ இருந்துச்சு. ஸோ அப்போ அப்படியே காலப்போக்கில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்புறம் அதுக்காக தேடல், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணது, இந்த மாதிரி வந்து லைஃப் போயிட்டு இருந்துச்சு. ஸோ லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் வந்து ஓகே இப்போ வந்து ஓகே எல்லா இடத்துலையும் பிளாக் ஆயிடுச்சு, நீ 10 டோர்ஸ் மூடியாச்சு, நீ 11th டோர் நம்ம ஓப்பன் பண்ணி நம்மளாக தான் நம்மளை ப்ரூவ் பண்ணிக்கணுங்கிற ஒரு டைமில் இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து ஒரு பைலட் எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு இருந்துச்சு. ஸோ அந்த மியூசிக் வீடியோ எடுத்த அந்த ஸ்கிரிப்டே வந்து நாங்கள் ஒரு 30 மினிட்ஸாக நாங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணோம், நானும் என்னோட ஃப்ரெண்ட் என்னோட விஜய் சந்திரன் அவர் அதோட கோ டைரக்டர். ஸோ நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தப்போ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஸ்கிரிப்டை முடிச்சிட்டோம். முடிச்சுட்டு நான் அப்புறம் தான் வந்து இதுக்கு மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக ஒரு டேரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது விஷால் சந்திரசேகர் தான் அதோட மியூசிக் பண்ணுறதா இருந்தார். ஸோ அப்படி தான் எனக்கு காண்டாக்ட் கிடச்சிது. அண்ட் ஆல்சோ ஜில்ஜங் ஜெக்கோட டேரக்டர் ஜீரஜ் வைத்தி வந்து என்னோட பேட்ச்மேட் தான் காலேஜ் படிக்கும்போது. ஸோ அது மூலமாக காண்டாக்ட் கிடச்சி இவரை நான் மீட் பண்ணேன். மீட் பண்ணுற டைமில் வந்து எனக்கு இவரை ஒத்துப்பாரா இல்லையான்னு தெரியல, சரி சும்மா ஒரு பைலக் அப்படின்னு சொல்லிட்டு நான் கால் பண்ணேன். கால் பண்ணேன்னு எனக்கு ஒரு மாதிரி நர்வஸ் ஆயிடுச்சு. என்ன பேச தெரியல, பேசிட்டு சார் சொல்லுப்பா அப்படின்னாரு. அதுக்கு இல்லை ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணணும் அப்படின்னு. ஷார்ட் ஃபிலிமா எப்போ அப்போ எப்போ உனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டார். இந்த மாத கடைசிக்குள்ளே, இது எப்போனா போன வருஷம் ஜனவரியில், இந்த மாத கடைசிக்குள்ளே வேணும்னு நான் கேட்டேன். இல்லைடா இப்போ எனக்கு ஒரு 2 ரிலீஸ் இருக்குது, ஜில் ஜங்ஜக் அண்ட் தெலுங்கில் ஒரு கிருஷ்ணகாடி பிரேமகதான்னு ஒரு படம், நானியோட படம், அதோட ஒரே நாளில் ரிலீஸ் இருக்குது, கொஞ்சம் பிஸி அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் மார்ச்சில் நாங்கள் மீட் பண்ணி அதுக்கப்புறம் இது ஒரு ப்ராசஸ் நிறைய ஆச்சு. ஸோ இந்த கேப்பில் வந்து குற்றம் 23, அப்புறம் சங்கிலி பொங்கலி கதை உதர, அப்புறம் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆகி அவருக்கும் ஒரு இ பிகேம் ஸ்டேபிள். ஸோ இந்த ப்ராசஸ்க்குள்ளே நான் இருப்பேன். எனக்கு முன்னாடி நிறைய ஃபீச்சர் ஃபிலிம் படங்கள்லாம் முடிச்சிட்டு போகும், நானாக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே இந்த சாங் முடிஞ்சிருச்சு. நாங்கள் செப்டம்பரில் ஷூட் பண்ணோம். ஷூட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக வந்து மியூசிக் வீடியோ வந்து நாங்கள் கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாங்கள் ஒரு ஐடியா வச்சுருந்தோம். எல்லோரும் கேட்ட கேள்வி வந்து மியூசிக் வீடியோஸுக்கு தமிழில் என்ன மார்க்கெட் இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி தான். அதே மாதிரி ஏன் தமிழ் ஃபிலிம்ஸ்லேயே இப்போ வந்து சாங்ஸ் வந்து அந்தளவுக்கு எல்லாருமே வந்து தம்மடிக்க போயிடுறாங்க, இல்லாட்டி சாங்ஸ் வந்தாலும் ஆடியன்ஸே எதுக்கு இங்கே வருது, இது ஒரு ட்ராக், ஸ்க்ரீன் பிளே லேக் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு பட் என்னை பொறுத்த வரைக்கும் சாங்ஸுங்கிறது ஒரு நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஒரு ஆர்ட் ஃபார்ம். இந்த ஆர்ட் ஃபார்ம் மூலமாக தான் நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம், நம்மளோட எமோஷன்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அது அழியாமல் இருக்கணும்னு எனக்கு எப்பவுமே இருக்கும். பட் அதே டைமில் வந்து இப்போ ஃபிலிம்ஸில் வந்து இந்த சாங்ஸ் கம்மியானனால மியூசிக் வீடியோஸ் மார்க்கெட் வந்து ஹிந்தியில் வந்து டி சீரீஸ் நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க நிறையா. ஆல்மோஸ்ட் லைக் ஃபீச்சர் ஃபிலிமில் நடிக்கிற டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஃபீச்சர் ஃபிலிம் ஆக்டர்ஸே அதில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே ஒரு நல்ல மார்க்கெட் இருக்குது, இங்கே ஒரு ஓப்பனிங் அந்தளவுக்கு கம்மி தான். சரி ஓகே நம்மளால் வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டுக்கெலாம் நம்ம பிச் பண்ண முடியாது, ஏன்னா அவங்க வந்து ஃபிலிம்ஸில் நடிக்கிறாங்க, அவங்க எதுக்கு மியூசிக் வீடியோ நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு தெரிஞ்சு ஓகே ஒரு ஃப்ரெஷ் காஸ்ட்டாகவே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் என்னோட காலேஜ் சீனியர் ஆக்சுவலாக அஸ்வின், அவர் ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி விஜய் டிவியில் ரெட்டைவால் குருவின்னு ஒரு சீரியல் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் பார்க்கும்போது எனக்கு வந்து ஓகே இந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ரகட் சாம் இருக்கணும், அதே நேரத்தில் வந்து ஒரு ரொமான்ஸும் நல்லா வரணுங்கிற ஒரு இதில் தான் அவரை நான் காஸ்ட் பண்ணேன். அண்ட் அது ஒரு சோல் சர்ச்சிங் ஆர்டிஸ்ட் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் எனக்கு வேணுங்கிறப்போ அவரோட அவர் லுக்ஸில் வந்து ஒரு பார்க்குறக்கு ஒரு ஜாலியாக இருந்தாலும் ஏதோ ஒரு சம்திங் இஸ் மிஸ்ஸிங் இன் இஸ் லைஃப்ங்கிற ஒரு இன்னர் ஃபீலிங் எப்பவுமே இருக்கும். ஸோ அதை பார்த்த உடனே ஓகே அவரை காஸ்ட் பண்ணலாம் அப்படின்னதுக்கப்புறம் ஒரு போல்ட் அண்ட் இண்டிபெண்ட்டான ஒரு ஹீரோயின் கேரக்டர். ஸோ இந்த கேரக்டருக்கு நாங்கள் நிறைய பேர்த்த நாங்கள் ஆக்சுவலாக பார்த்துட்டு தெரியுமே ஷார்ட் ஃபிலிமுக்கு ஹீரோயின்னா எவ்வளோ கஷ்டம் அப்படின்னு தெரியும். ஸோ இண்டிபெண்டன்ட் ப்ராஜெக்ட் மியூசிக் வீடியோங்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப டைம் எடுத்துச்சு. நிரஞ்சனி ரவிசங்கர் தான் கடைசியாக நாங்கள் காஸ்ட் பண்ணோம், அவங்க இன்றைக்கி வர முடியல. ஸோ அவங்கள நான் தேங்க் பண்ணுறேன், ஏன்னா வந்து எங்களை நம்பி எங்கள் டீமை நம்பி கொச்சின் வரைக்கும் வந்தாங்க. ஸோ அவங்க எங்களை ட்ரஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பிக் தேங்க்ஸ்.
அண்ட் மை என்டையர் டைரக்ஷன் டீம். டைரக்ஷன் டீம் நான் வந்து எப்போல்லாம் வந்து நான் ஏன்னா வந்து வேலையெல்லாம் வந்து அப்படியே ஸ்கேட்டர் ஆகிருக்கும், அது வந்து கரெக்டாக வந்து போகுமா அந்த ஒரு ஃப்ளோ போகுமா அப்படின்னு தெரியாமல் இருந்தப்போ எனக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து கரெக்டாக முடிச்சு கொடுத்தாங்க. டைரக்ஷன் டீம் நரேஷ், விஜய், மோனிஷ் அண்ட் பிரவீன் ஜேம்ஸ் இவங்களை தான் எங்களோட டைரக்ஷன் டீம். அதுலேயும் பர்டிகுலராக ஒரு ஒருத்தர் சொல்லணுன்னா நரேஷ் வந்து ஆக்சுவலாக இதுக்கு முன்னாடி நிறைய மியூசிக் வீடியோஸ் வந்து அவர் டைரக்ஷன் டீமில் இருந்திருக்காரு. ஜெஃப்ரி ஜானத்தனோட மியூசிக் வீடியோஸ் கிளாஸ் மேட்ச் அதில் நிறைய பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நிறைய இடத்துல வந்து எனக்கு அந்த இடத்துல போய் நான் எதுவும் தெரியாமல் முழிச்சனாலும் அவர் டக்குன்னு அவர் ஒரு கண்ட்ரோல் எடுத்து பண்ணணுன்னா எங்களுக்கு நீட்டாக போகும். அண்ட் விஜயும் அதே மாதிரி தான், அவர் நிறைய ஃபிலிம்ஸில் ஒர்க் பண்ணனால அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. மோனிஷ் அண்ட் பிரவீன் ஜேம்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் தான், அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் ஆஃப்டர் தட் விஷால் சந்திரசேகர் இன்ட்ரொடக்ஷன் கொடுத்து அவருக்கு தேங்க்ஸ் சொல்லணும் நான். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் வந்து அவருக்கு இந்த என்னை நம்பி ஒரு ப்ராஜெக்ட் அவர் ஆரம்பிச்சது, அதே மாதிரி என்னை நம்பி சோனி மியூசிக் வரைக்கும் என்னை கூட்டு போனது, அது வந்து அவருக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இது இட் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங், இதோட ஜேர்னி வந்து இட்ஸ் ஜஸ்ட் அ பிகினிங் பிட்வீன் மீ அண்ட் விஷால். இதுக்கப்புறம் எங்களோட ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ் நிறைய இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அப்புறம் ஓகே, அப்புறம் வந்து என்னோட அடுத்த பிக்கஸ்ட் ஸ்ட்ரென்த் டிஓபி கௌதம் ஜார்ஜ். இவர் ஆக்சுவலாக ஒரு டைரக்டர் அண்ட் டிஓபி ரிலேஷன்ஷிப் தான் வந்து ரொம்ப அது ஒரு ப்ரொடக்ஷன் அப்போ ரொம்ப முக்கியம். ஆனால் நான் அங்கே நாங்கள் ரொம்ப நாள் இது பிளான்லாம் பண்ணல. நானும் கௌதம் ஜார்ஜும் மீட் பண்ணது ஷூட்டுக்கு முன்னாள் மத்தியானம் தான். அன்னைக்கு மத்தியானம் தான் மீட் பண்ணி ஒரு ஹாஃப் டே தான் எங்களுக்கு கிடச்சிது. ஹாஃப் டேல நாங்கள் லொக்கேஷன் இருக்கையெல்லாம் பார்த்துட்டு கரெக்டாக வந்து விஷுவல்ஸ் எல்லாம் ஷூட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டேல கொஞ்சம் கிரியேட்டிவ் ஐடியாஸ் அந்த டிஃப்ரென்சஸ் எல்லாம் இருந்துச்சு. பட் ஆஃப்டர் தட் வி காட் ஒரு தாட் லெவலு எமோஷன் லெவலு எனக்கு தெரில, சம்திங் ஹேப்பன். வி காட் ஒரு நல்ல சிங்க் இருந்துச்சு, அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒர்க் பண்ணோம். விஷாலுக்கு சொன்ன மாதிரி இவருக்கும் அதுதான், இட் இஸ் ஜஸ்ட் அ பிகினிங். இதுக்கப்புறம் வந்து இந்த ஒரு டைரக்டர் டிஓபி ரிலேஷன்ஷிப் நிறைய ப்ராஜெக்ட்ஸில் த்ரூ த இயர்ஸ் வரும்ட்டு நான் நம்புகிறேன். அண்ட் பர்டிகுலராக வந்து லிரிசிஸ்ட் விஷ்ணுவும் அண்ட் ஜூலியன் ஆர்ட் இவங்க ரெண்டு பேர்த்தையும் நான் கண்டிப்பாக சொல்லியாங்க. ஏன்னா வந்து இவங்க மற்றவங்களாம் கூட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ், இவங்க ரெண்டு பேருமே யங்ஸ்டர்ஸ். பட் இவங்க அந்த யங்ஸ்டர்ஸ்னாலும் பட் தேர் நாட் அஃப்ரைட் டு கெட் இன் டு த பிக் மோல்டு. ஸோ அதனால் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களுக்கு முன்னாடி இவங்களுக்கு ஒரு பயம் இருந்தாலும் அதை வந்து இவங்க காட்டிக்காமல் கரெக்டாக அவங்க அந்த டெலிவர் பண்ணிடுவாங்க, அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். ஸோ அந்த வகையில் அவங்கள நான் தேங்க் பண்ணிக்கிறேன். அண்ட் இதை தாண்டி எனக்கு சப்போர்ட் பண்ண அசிஸ்டன்ட் சினிமோடகிராஃபர்ஸ், கௌதம் ஜார்ஜுக்கு சப்போர்ட் பண்ண அசிஸ்டன்ட் சினிமோடகிராஃபர்ஸ் அண்ட் காஸ்ட்யூம் டிசைனர்ஸ், ஹேர் ஸ்டைலிஸ்ட் அண்ட் கொச்சினில் இருக்க யூனிட் அண்ட் சென்னையில் இருக்க யூனிட் ஏசிஎஸ் யூனிட் அவங்க எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணாங்க. அண்ட் லொக்கேஷன் மேனேஜர்ஸ், அப்புறம் குறிப்பாக எங்கள் அப்பா, அவர் வந்து ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு மியூசிக் வீடியோக்கு வந்து பட்ஜெட் எவ்வளோங்கிறதெல்லாம் கேட்பார். நான் ஃபஸ்ட்டு கம்மியாக தான் கொடுத்தேன், நான் கம்மியாக தான் பிளான் பண்ணேன், ஆனால் அதுக்கு ஓவர் ஷூட் ஆயிடுச்சு. ஓவர் ஷூட் ஆனதுக்கப்புறம் ஓவர் ஷூட் ஆரம்பிச்சுன்னு எனக்கு ஒரு கில்ட் இருந்துச்சு, பட் அவருக்கும் இருந்துச்சு, அது காமிக்கல. ஆனால் வந்து பரவாயில்ல, சரி இந்த ப்ராஜெக்ட் முடியணும் அப்படிங்கிறதுக்காக வந்து அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணார். ஏன்னா நான் போன ஷார்ட் ஃபிலிம் ஸ்க்ரீனிங் அப்போ இதை நான் அவரை பற்றி பேசல, அதுக்கு ரொம்ப கோச்சிக்கிட்டாரு. இந்த தடவை தேங்க்ஸ் டு அபிஷேக் ராஜா, நல்ல வேறு ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் இன்வைட் பண்ணீங்க. இல்லை இருந்துச்சு, ஆனால் நீங்கள் உங்ககிட்ட யாரும் கம்யூனிகேட் பண்ணுவாங்களா இல்லைன்னு தெரியல. ஓகே, ஸோ நடுவில் பட்ஜெட் ஓவர் ஷூட் இஷ்யூஸ் இதெல்லாமே இருந்துச்சு, டிலே ஆச்சு. அதுக்கப்புறம் ஆக்சுவலாக ஒரு 4 இயர்ஸ் ஆயிடுச்சு, காலேஜ்லாம் முடிச்சு, இன்னும் ரெகுலர் இன்கம்லாம் இல்லை. நான் எனக்கு அந்த கேண்டிடேட் வெட்டிங், இந்த வெட்டிங் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி தான் எங்களுக்குள்ளே இன்கம் வந்துகிட்டு இருக்கு. இந்த டைம்லேயும் வந்து எங்கள் ஃபேமிலி வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து நீ சம்பாரிச்சான அந்த ப்ரெஷர் வந்து எனக்கு நானே இருந்துச்சு. பட் அவங்க வந்து உன் ட்ரீம்ஸை நீ பர்சீவ் பண்ணு அப்படிங்கிற ஒரு சப்போர்ட் எங்களுக்கு கொடுத்தாங்க. அதனால் அவங்களுக்கு நான் ரொம்ப ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் ஆல்சோ மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய திருவான்மியூர் ஃப்ரெண்ட்ஸ், பெருங்குளத்தூர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் அதுக்கப்புறம் பிரியங்கா, இவங்க எல்லாத்துக்குமே நான் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்குமே நான், ஏன்னா வந்து இந்த ப்ராசஸ் ஒன்று ஒன்று போகும்போதும் அண்ட் பிரவீன் குமார் தினதையலன் அவர் தான் வந்து நான் அசிஸ்டண்ட்டாக இருக்கும்போது அசோசியேட்டாக இருந்தார். அவரும் கொஞ்ச நாள் அவரோட ஷார்ட் ஃபிலிம் ஸ்க்ரீன் பண்ண போகிறாரு அதுவும். ஸோ இவங்க எல்லாருமே எனக்கு வந்து இந்த ப்ராசஸ் போகும்போது எனக்கு ஒரு சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அண்ட் சதீஷ் அவர் தான் ஸ்டில்ஸ் அண்ட் டிசைன். சதீஷ் ஏற்கனவே ஒரு தடவை ஒரு டேக் பண்ணலன்னு அதுக்கும் கோச்சிக்கிட்டாரு, இன்றைக்கும் மறுபடியும் சொல்கிறாரு. சரி ஓகே, சதீஷ் அவர் வந்து ஒரு லாயலா விஸ்காம் படிச்சுட்டு இப்போ வந்து வெட்டிங் ஃபீல்டில் வந்து ஒரு மாஸ்க் காமிச்சிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு எதாவது வெட்டிங் வேணும்னா கண்டிப்பாக சாட்டோகிராஃபி அண்ணா நகரில் இருக்காங்க, நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா பண்ணி தருவார் அது எங்களுக்கு. அண்ட் மதுரை டீம்,
இவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் அண்ட் வந்திருக்க எல்லாத்துக்குமே ஒரு தேங்க்ஸ். இதுக்கப்புறம் நிறைய பேர் பேச வேண்டியது இருக்கு, நான் ரொம்ப ஜாஸ்தியாக பேசியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. கீப் சப்போர்ட்டிங் அஸ், தேங்க் யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு சாம் பால், விஷால் சார் அண்ட் கௌதம் ஜார்ஜ். இவங்க மூணு பேரும் என்ன இந்த ப்ராஜெக்டில் என்ன ஒரு எனக்கே அவ்வளோ பிடிக்கிற மாதிரி என்ன இது பண்ணி ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு தீஸ் த்ரீ பீப்புள். இவங்க கூட ஒர்க் பண்ண என்டையர் க்ரூ சொல்லி ஆகணும். ஒவ்வொரு விஷயம் அவங்களும் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு தெரியாது இதில் யார் என்ன ஒர்க் பண்ணாங்க. டேரக்டர் சாம் பால் அப்படின்ட்டு போயிடுவாங்க, மியூசிக் டேரக்டர் விஷால் அப்படின்னு போயிடும், சினிமாடகிராஃபி கௌதம் ஜார்ஜ்னு போயிடும். இவங்க பின்னாடியும் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ஒர்க் அவ்வளோ எடுத்து போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்னோட தேங்க்ஸ். இங்கே நிற்கிறது எனக்கே யூனோ, சென்னை நான் வரும்போது தனியாக வந்தேன், யாருமே இல்லாமல் தனியாக இங்கே வந்தேன். ஒரு ஃப்ரெண்டை நம்பி வந்தேன்னா என்ன பண்ண போறேன், யாரு சென்னைங்கிற ஊர் எப்படி இருக்கும் கூட எனக்கு தெரியாது. அப்படி இருந்த நான் வந்தேன் இங்க. இங்க வந்து என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒரு கேள்விக்குறி இருந்துச்சு. ரொம்ப ஒரு மாதிரி ஒரு ஸ்டேட்ல இருந்தேன், என்ன பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி. அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ண என் ஜேர்னி. இப்போ எனக்கு இத்தனை பேர் வந்து இந்த வீடியோ பாக்குறதுக்கு வந்திருக்கீங்க. இவர் சொல்றாரு அஸ்வின் உங்க பாக்குறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு, இதை கேட்கறதுக்கு தான் இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டேங்கிற ஃபீல் எனக்கு இப்போ எனக்கு தெரியுது. இதுதான், இது இன்னும் முடியாது, இதுக்கு மேல நான் வருவேன். என்னோட எஃபர்ட் எப்பவுமே இருக்கும், என்னோட ஹார்ட் ஒர்க் எப்பவுமே இருக்கும். ஐ ப்ராமிஸ் யூ டெஃபினெட்லி ஐ மார்க் அ ஸ்டாம்ப் இன் திஸ் இண்டஸ்ட்ரி. எல்லாருக்கும் வணக்கம். உங்களோட பிஸி ஷெட்யூல்ஸை ஒதுக்கி ஃப்ரைடே அன்னைக்கே வந்திருக்கீங்க. ஐ ஹோப் யூ லைக் த சாங். சாம்பால் வந்து என்னை வந்து ஒரு 1.5 இயர்ஸ் பேக் வந்து கால் பண்ணான். அந்த டைமில் வந்து அந்த தெலுங்கு மூவி பற்றி நல்ல வேர்டில் மாட்டிகிட்டு இருந்தேன் ஒர்க்கில். அண்ட் ஃபர்ஸ்ட் இட் வாஸ் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக பிளான் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் தான் வந்து ஸ்லோவாக ஐ டோன்ட் நோ எப்போ அது மியூசிக் வீடியோவாக மாறிச்சுன்னு எனக்கு ஆக்சுவலாக தெரில. பட் ஐம் ரியலி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் டீம். ஏன்னா அதில் வந்து கௌதம் ஜார்ஜ் இஸ் தேர் அண்ட் டிஎஸ் சுரேஷ் இஸ் போத் தீஸ் கைஸ் ஐ நோ தெம் ஃபார் குவாய்ட் சம் டைம். லைக் கௌதம் ஐ நோ ஃபார் ஆல்மோஸ்ட் 8-9 இயர்ஸ், டிஎஸ் ஐ நோ ஃபார் ஆல்மோஸ்ட் 8-9 இயர்ஸ், அண்ட் பிருந்தாவனமில் கூட கௌதம் ஜார்ஜ் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ ரியலி ஹாப்பி அபவுட் தட். அண்ட் டிஎஸ் சுரேஷ் கூட வந்து சங்கிலி பொங்கலியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் எல்லா இந்த ரெண்டு டெக்னீஷியன்ஸோட மீட்டர் எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஆக்சுவலி அதில் வந்து இவங்களுக்கு தான் வந்து தே ஹேட் டு ப்ராப்ளி அட்ஜஸ்ட் மை ஒர்க் பிகாஸ் ஏன்னா சாங் வந்து ஃபஸ்ட்டு பண்ணிட்டு தான் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து ஷூட்டிங் அண்ட் எடிட்டிங்லாம் பண்ணோம். ரியலி ஹாப்பி தட் சோனி கேம் ஃபார்வர்ட் அண்ட் அக்செப்டட் டு டேக் த சாங். ஏன்னா அசோக் பர்வானிக்கு ஐ நீட் டு பி தேங்க்ஃபுல் அட் திஸ் மூமெண்ட். ஏன்னா இண்டிபெண்டன்ட் மியூசிக்கு வந்து ஒரு சோனி மாதிரி ஒரு பிராண்ட் வந்து இண்டிபெண்டன்ட் மியூசிக் சப்போர்ட் பண்ணுறதே வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் சாம் அண்ட் எஸ்பெஷலி ஐ எம் ரியலி அம்யூஸ்ட் பை ஹிஸ் ஃபாதர். ரொம்ப ரியலி நைஸ் பர்சன் அண்ட் ஹோப் திஸ் திங் கண்டினியூஸ் சாம் அண்ட் லெட்ஸ் ஆல் ஸ்டே டுகெதர். அண்ட் அபவுட் த சாங் ஐ நீட் டு மென்ஷன் அ ஃபியூ நேம்ஸ். என்னென்னா யாசின் நிசார் ஹேஸ் சங் த மேல் போர்ஷன் அண்ட் காவ்யா அஜித் ஹேஸ் சங் த ஃபீமேல் போர்ஷன்ஸ். இவங்க ரெண்டு பேரோட வாய்ஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் லிரிக்ஸ் விஷ்ணு பிரில்லியன்ட் ஜாப் வித் த லிரிக்ஸ். அந்த நான் ராமன் இல்லை இல்லை அந்த அந்த இது இது கேட்டோடனே வந்து ஐ வாஸ் லைக் ஓகே ரைட் வி ஆர் ஆன் த சேம் பேஜ். அண்ட் அதுக்கப்புறம் வந்து மெக்கன்சி கிட்டார் வாசிச்சிருப்பான் அவன் வந்து எங்கர் தட்ஸ் மெக்கன்சி. அண்ட் மிக்ஸ் அண்ட் மாஸ்டர் பண்ணது வந்து மிக்ஸ் பண்ணது வந்து ராம்ஜி சோமா. ஹீ இஸ் த மிக்சிங் இன்ஜினியர் ஃபார் புதுப்பேட்டை. அண்ட் மாஸ்டர் பண்ணது வந்து ஆண்ட்ரியஸ் பலஸ்காஸ்னு சொல்லிட்டு ஜெர்மனியில் ஒரு மாஸ்டரிங் இன்ஜினியர். ஸோ வி டென்ட் வாண்ட் டு ஹோல்ட் பேக் ஆன் எனி திங், விஜுவல்ஸாகவும் இருக்கட்டும் ஆடியோவாக இருக்கட்டும், வி ஜஸ்ட் வாண்டட் டு கிவ் அவர் ஃபுல்லஸ்ட். அண்ட் சின்ஸ் வி ஹேட் த ஃப்ரீடம் டு டூ ஸோ, சின்ஸ் இட்ஸ் அன் இண்டிபெண்ட் இதுங்கிறதுனால வந்து எங்களுக்கு எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் இல்லை. ஸோ ரியலி ஹாப்பி தட் நாங்கள் நினச்ச மாதிரி ஒரு அவுட் புட் வந்து எங்களால் கொடுக்க முடிஞ்சது. அண்ட் ஐம் ரியலி ஹாப்பி தட் யூ கைஸ் கேம் அண்ட் டுக் டைம் ஆஃப் ஃப்ரம் யுவர் பிஸி ஷெட்யூல் வந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். ப்ளீஸ் கீப் சப்போர்ட்டிங் இண்டிபெண்டன்ட் மியூசிக். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் விஷால் சார் ஃபார் மேக்கிங் மீ அ பார்ட் ஆஃப் திஸ் லவ்லி ப்ராஜெக்ட். ஆக்சுவலி இட்ஸ் பின் அ ஃபியூ மந்த்ஸ் சின்ஸ் வி ரெக்கார்டட் திஸ் சாங் அண்ட் ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட் அபவுட் இட். ஐ லவ்ட் த சாங் அண்ட் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் த ரிலீஸ். ஆனால் ரொம்ப மந்த்ஸ் பாஸ் பை அண்ட் ஐ வாஸ் யூனோ கெட்டிங் நோ நியூஸ் அபவுட் இட். அப்புறம் திடீர்னு சாம் பால் த டைரக்டர் ஹீ ஸ்டார்ட் டாகிங் மீ டு போஸ்ட். தட்ஸ் வென் ஐ ரியலைஸ் தட் ஓகே ஃபைனலி த சாங் இஸ் கெட்டிங் ரிலீஸ் அண்ட் ஐ வாஸ் ஈவன் மோர் எக்ஸைட்டட். நான் போஸ்டர்ஸ் டீசர்ஸ் எல்லாம் பார்த்து ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். அண்ட்
undoubtedly the video itself is brilliant and the song also nanu final mix inikran kekren. I loved it. It's brilliant. I'm really excited to be a part of it, and I hope this becomes a huge break for all of us who are associated to it. And thank you all for coming and keep supporting us. Thank you. Actually, sample of the ECE, Electronic Communication Engineering. படிக்கும்போது அவன் ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருப்பான். அதுக்கப்புறமா விப்ரோவில் ஜாயின் பண்ணான். விப்ரோவில் ஜாயின் பண்ணிட்டு அவனுக்குள்ளே ஒரு ஃபீலிங், ஒரு 3 மந்த்ஸ் கழிச்சு நான் ஒர்க் பண்ணுறதா இல்லை இந்த ஃபீல்டுக்கு போகிறதான்னு கேட்டான். சார், உன்னுடைய முடிவுக்கு நான் கூட்டுறேன் அப்படின்னு. அவன் இந்த ஃபீல்டுக்கு தான் போனேன் அப்படின்னா ஓகேன்னு விட்டுட்டேன். கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகுவான்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க்ஸ் சாம் ஃபார் கிவிங் மீ திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ ஆல் ஃபார் கம்மிங். சீக்கிரமா. And I want to say something. I've been a big fan of Vishal Chandrashekhar from the time I saw Therukoothu. You remember? Yeah, again, I thank you all for this opportunity. Thank you. Hello, everyone. வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதுவும் பின்னாடி 3 பேர் இருக்காங்க, சும்மாவே கத்தின்னு இருக்காங்க அப்போதுலேருந்து. அதனால ஓகே, இந்த நேரத்தில் நான் சாம் பால் ரொம்ப தேங்க் பண்ணோம். எப்படி வந்துச்சுன்னு தெரியல இந்த காண்டாக்ட் அவருக்கு. ஓகே, எனிவேஸ் இப்படி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ஐ தேங்க் சாம் பால் அ லாட் ஆக்சுவலி. அண்ட் டிஓபி சார், மோஸ்ட்லி அண்ணா. ஓகே, ஃபஸ்ட்டு எனக்கு அவர் கூட பேச எதுவுமே தெரில, எனக்கு என்ன பண்ணோன்னு தெரில. பெரிய டிஓபி வர பிசி சார் அசிஸ்டன்ட். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஐயோ, அவ்வளோ இருக்கு பேசுறதுக்கு அவர்கிட்ட. ஓகே, இதுக்கு மேலே என்ன பேசணும்னு தெரில, நான் சின்ன பையன் வரேன், மன்னிச்சிருங்க. ஓகே, தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் கமிங். தேங்க்யூ.